அன்பர்களே, இந்த பாடல் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தின் 37 அதிகாரத்தில் உள்ளது. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கை என் மேல் அமர்ந்து இருக்கையில் என்னை ஆவிக்குள் வெளியே கொண்டு போனார். எலும்புகள் நிறைந்த ஓர் பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்னை அவைகளின் சுற்றி நடக்க பண்ணினார். கத்தர் கை என் மேல் அமர்ந்து இருக்கையில் என்னை ஆவிக்குள் வெளியே கொண்டு போனார். எலும்புகள் நிறைந்த ஓர் பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்னை அவைகளின் சுற்றி நடக்க பண்ணினார். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்றா. அப்பொழுது உயிர் பெறுவீ என்று சொன்ன ஜீவதேவன் வாக்கு மாறாதனம் கத்தரி வரலோ, வாக்கு மாறாதனம் கத்தரி வரலோ. மேல் நிரம்பு மாம்சம் தோழினாலும் ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொன்னாரே. அப்பொழுது சேனைகள் உயிரெழுந்து எழும்பி நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றா. சர்வ வல்லமை தேவன் இவரலோ, மறைத்து வைக்க எப்படி மனம் வந்ததோ. இவரின் அன்பு உலகெங்கும் தொழிக்கணும், சீக்கிரம் புறப்பட ஆயத்தமாகிடுவோம், சீக்கிரம் புறப்பட நாமத்தை அறிவிக்க நேரமில்லா, நம் வாழ்வு ஓடி கொண்டு இருக்குதோ. இவர்களின் இரத்த பலி நம் கணக்கில் சேருமே, இயேசுவின் முகத்தில் முழிக்க முடியுமோ. இயேசுவின் முகத்தில் முழிக்க முடியுமோ. கர்த்தர் கை என் மேல் அமர்ந்து இருக்கையில் என்னை ஆவிக்குள் வெளியே கொண்டு போனார். எலும்புகள் நிறைந்த ஓர் பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்னை அவைகளின் சுற்றி நடக்க பண்ணினார். கத்தர் கை
எங்மேல் அமர்ந்து இருக்கையோ என்னை ஆவிக்குள் வெளியே கொண்டு போனா எலும்புகள் நிறந்த ஓர் பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்னை அவைகளில் சுற்றி நடக்க பண்ணினா